ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு மனுஷன் தோழர், இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா ஒரு நோபால் போட்டு விட்டீங்க. மனுஷன் ஃப்ரீ ஹிட்டா கிடைச்சிருச்சு போலகுது. தூக்கி தூக்கி அடிக்கிறார் தோழர். சாம்பத்திய வாழ்க்கைக்கோ குடும்ப வாழ்க்கைக்கோ தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்று எண்ணிவிடக் கூடாது. இந்த வசனத்தை நான் ஒரு 15 வருடத்துக்கு 20 வருடங்களுக்கு கேட்டிருக்கேன். இந்த சமூகத்திற்காக, இந்த சமூகத்தின் விடுதலைக்காக என்னுடைய உணர்ச்சிகளை அடக்க நான் ஊசி போட்டுக்கொண்டு இந்த சமூகத்துக்கு வேலை செய்யறேன். அவர் மேடையில பேசுது. எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி ஒரு வாரம் தானே, இந்த ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஒண்ணு ஆகாது. நம்ம தோழர் சுபவி, நம்ம தோழர் திருமா. ஜோடியா மிஸ் ஆகிறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில ரெண்டு பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. இவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாது, எந்த சிக்கலும் வராது, நம்ம இருந்து பாதுகாக்க வேண்டிய நிலையெல்லாம் இருக்காது, மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்பி விட்டுட்டு வந்தங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, கொண்டு போயிட்டீங்களா? பார்த்தா நான் கிளம்புன ரெண்டாவது நாளே பிரச்சனை ஒண்ணு வெடிச்சிருச்சு. எங்க தோழர் ஏதோ பேசியிருக்காரு, மேல வளவுல பேசி அது ஒரு பெரிய சிக்கலாயி போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாங்க, துவத்தவன் துவைக்கிறாங்க. மிந்தியெல்லாம் அடிச்சிட்டு போவாருங்க, இப்ப என்னடா துவைச்சு பிழிஞ்சு காய போட்டு கிளிப்பு மாட்டிட்டு போறாருங்கள ஐயா. சரி நானும் பார்த்தேன், ஒரு நாள் பார்த்தேன், ரெண்டு நாள் பார்த்தேன். எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, எந்த டாபிக்கா இருந்தாலும் மிஞ்சி போனா ரெண்டு நாள்ல டைலூட் ஆயிரும், அடுத்து வேற ஒரு டாபிக் வந்து அதுல எல்லாம் பிஸி ஆயிருவாங்க. நம்ம கையும் கழுவுமா இதுல சிக்கிட்டோம்னு வச்சுக்க, கண்ணுக்கு தெரியாத நாலு விஷயத்த சொன்னா அவன் நிமிந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம குனிஞ்சு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அந்த கேப்ல மறந்துடுவாங்க. அதனால போடுறா நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தோழர் எப்படி இதுல இருந்து சேஃப் ஆயிடுவார் அப்படின்னு பார்த்தா இன்னையோட ஒரு வாரம் முடிவு போதுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா முதல் நாள்ல எப்படி அட்டாக் பண்ணாங்களோ அதே மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குடும்பக்காரா போயிடும். அம்மா அம்மா, இந்த அஞ்சாவது வாரம் அழிச்சு போகும்டா. இந்த பேச்சுதாங்க, இந்த பேச்சுக்காக தான் எங்க தோழரை போட்டு ஒரு வாரமும் துவைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க, இயக்கத்தை சேர்ந்தவங்க பல பேர் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. கூப்பிட்டு மக்களே, செவப்பு சட்டை போட்டுக்கிட்டு ப்ளூ கலர் பேண்ட் போட்டுக்கிட்டு கருப்பா உயரமா முறுக்கு மீசை வச்சுட்டு மறுவோட ஒருத்தன் வருவான், அவனை செருப்பை கழட்டி அடிச்சு துரத்துங்க அந்த நாயே அப்படின்னு வந்து ஒருத்தன் சொன்னானா, அது அத்தனையும் அவனே போட்டுட்டு இருந்தானா. சார், நந்தாங்கிற ஒரு பையன் அவனோட வீட்டுல வச்சு கஞ்சாவரம் பண்ணிருக்கா சார். இப்ப வந்து நான் கையுங்கிறவமா கச்சிதமா பிடிக்கலாம் சார. நீங்கதான் போன் பண்ணீங்களா? என்ன சார் இவ்வளவு பாஸ்டா இருக்கீங்க சார்? கஞ்சா எங்க இருக்கு? கஞ்சா கத்தம் பை பை டாடா குட் பை கயா. அப்போ அதை பார்க்குற, அதை கேட்குற மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படிதாங்க இருக்குது நம்ம தோழர் அந்த மேடையில் பேசுனது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா? நீ கேள, சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில் ஊற்றுறேன். என்னன்னா, இதை வந்து பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையான ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். எங்கள் தோழருக்கு, எங்கள் விசிகாவுக்கு பறையர்கள் ஓட்டு தேவை கிடையாதுங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்கக்கூடிய பல கோடி கணக்கான தலித்துகளுடைய ஓட்டு நாங்க டார்கெட் பண்ணிட்டோம்ல. குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே கும்புற கும்புற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கேன், கதற கதற அடிப்பானுங்களா. நீ திட்டிக்கப்பா, என்னப்பா பண்ணுவ? திட்டு இனிமே ஓட்டு கேட்டு வந்துடாத அப்படின்னு சொல்றீங்களா? வர்றதில்ல,
வர்றதில்லப்பா, உன் ஓட்டு எனக்கு தேவையில்லப்பா, நீ நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுக்கப்பா, விசிகாவுக்கு பறையர் ஓட்டு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வேளை எங்க தோழர் நினைச்சு அப்படி பேசியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படியே ஒசுப்பேத்தி ஒசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அடுத்து ஏதோ பேசினாராம் அதே மேடையில, அப்புறம் அதுவும் சர்ச்சை ஆயிடுச்சேன். அது என்ன அப்படின்னு நானும் சரியா பாக்கல, இப்பதான் நான் பாக்க போறேன். நீ என்ன பேசியிருந்தா என்னங்க, ஏன் நம்மளுக்கு முட்டு கொடுக்க தெரியாதா? பாத்துக்கலாம். நான் என்ன நொண்டியா மடமா? என்ன தோழர் இப்படி பேசி வச்சிருக்கீங்க? இதுக்கு எப்படி தோழர் நான் முட்டு கொடுக்கறது? உன்னை எல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி நாலு மாமே இருந்தா போதும், நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். முதுகுல குத்திட்டில்ல? உண்மைதான். இதுக்கு முன்னாடி எத்தனையோ சூழ்நிலைகள்ல எத்தனையோ நேரத்துல நீங்க வந்து ஏதாவது வார்த்தையை விட்டுருவீங்க, அப்ப எல்லாரும் வந்து உங்களை அட்டாக் பண்ணுவாங்க, அப்ப ஒரு அரணாக நின்று நான் பாதுகாத்துருக்கிறேன். அதெல்லாம் வரலாறு. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா அதுக்குன்னு சொல்லி நீங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து எனக்கு இன்னும் டாஸ்க் பெருசு பண்ணிட்டே போவீங்களா? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ஒரு பக்கம் மாற்றுத்திறனாளிகள் எங்களை பார்த்து அவங்களுக்கு அவ்வளவு இழிவா போச்சா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. அவங்கள போய் நான் சமாதானப்படுத்திட்டா? இல்ல, எல்லாத்துக்கு மேல இந்த மனுஷங்கிட்ட நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம், எவ்வளவு தடவை நம்ம அன்பா எடுத்து சொல்லி இப்படிலாம் பண்ணக்கூடாது தோழர், கொஞ்சம் பொறுப்பா இருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு தடவை நம்ம பேசிருக்கிறோம். ஏடா சங்கு சக்கரம் விடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய மண்டை வச்சிருக்கிறியா? அதுல கொஞ்சமா அறிவு வேணா? சோத்த திங்கறியா இல்ல சோத்த விட்டு லத்தியே திங்கறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா? இல்லனே அப்படிலாம் நீ பேச வச்சிராதீங்க, உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சறேன்னு சொல்றேன்ல. காதெல்லாம் கருகுற மாதிரி திட்டுறாங்க. நான் போய் ஒரு இடத்துல கெத்தா, நான் யார் தெரியுமா, எங்க தோழர் திருமாவுடைய ஃபேன்ஸ்டா அப்படின்னா அவ்வளவு அசிங்கங்கள். உங்களை ஒரு பண்பட்ட சிறுத்தை அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள ஃபார்ம் பண்றதுக்கு நாங்களாம் எவ்வளவு வேலை பார்த்துருக்கிறோம் தெரியுமா? ஒரு நாயை எவ்வளவுதான் குள்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட புட்டி பீட்டில தாண்டி போகும். நான் என்ன நொண்டியா மடமா? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதுன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு சொல்றீங்க? யாருனா இந்த இது ஒத்துக்குவாங்களா தோழர்? ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒரு மனுஷன் தோழர், இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா ஒரு நோபால் போட்டு விட்டீங்க. மனுஷன் ஃப்ரீ ஹிட்டா கிடைச்சிருச்சு போல இருக்குது. தூக்கி தூக்கி அடிக்கிறார் தோழர். சாம்பத்திய வாழ்க்கைக்கோ குடும்ப வாழ்க்கைக்கோ தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்று எண்ணி விடக்கூடாது. நீயே சொல்ற, என்கிட்ட எல்லாம் நல்லா இருக்குது, ரெடியா இருக்குன்னு கலாம் பண்ண. அதான் அதான் திமுறுது, திருப்பி அடிக்கணும்னு தோணுது இல்ல, அது அடங்க மறுக்குது இல்ல, விடு. அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி, எழுச்சி தமிழர் அப்படின்றதெல்லாம் எவ்வளவு மாசா நம்ம பயன்படுத்தின வார்த்தைகள் தோழர். அந்த மாசான வார்த்தைகளை போய் ஒரே செகண்ட்ல தமாசான வார்த்தைகளை மாத்தி விட்டாங்களே தோழர். அழக்கூடாது, உனக்கு என்ன பிடிக்கும், கோன் ஐஸ் பிடிக்குமா குச்சு ஐஸ் பிடிக்குமா? சரி, வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது, யாரும் கூப்பிட கூடாது, புரியுதா? குட் பை. இல்ல போ போ போ. இதுக்கு மேல வந்து அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழுகிறோம், எழுச்சி தமிழர் அப்படின்லாம் சொன்னா நம்மள ஒரு மாதிரியா பாப்பாங்களா இல்லையா? இந்த வசனத்தை நான் ஒரு 15 வருடத்துக்கு 20 வருடத்துக்கு மேல கேட்டிருக்கேன். இந்த சமூகத்திற்காக, இந்த சமூகத்தின் விடுதலைக்காக என்னுடைய உணர்ச்சிகளை அடக்க நான் ஊசி போட்டுக்கொண்டு இந்த சமூகத்துக்கு வேலை செய்யறேன். அவர் மேடையில பேசுறது ஓ குண்டா, என்னடா செய்யற? இது என்னோட தடுப்பூசி, இன்னைக்கு அதை கடைசியா போட்டுக்க போறேன். அது ஒரு நர்ஸ் தான்டா பொண்ணு. நானும் நர்ஸ் தான், ஆனா ரெஜிஸ்டர் பண்ணல. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போ, ஒரு குத்து குத்துனே. அப்படியா?